அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதற்கு இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் தன்னுடைய புகாரை தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் தமிழகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டிருப்பதாகவும் இபிஎஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதற்கு அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இபிஎஸ்இன் அந்த கண்டனம் தொடர்பான முழு விவரங்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர் வாயிலாக புகார் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். அதில் தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலே காவல் நிலையத்திற்கு உள்ளே புகுந்து நேரடியாக வன்முறை வெறியாட்டம் நடத்தக்கூடிய அராஜக சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அந்த அடிதடியில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு அவர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். திருச்சியில் காவல் நிலையத்திற்கு உள்ளே புகுந்து இந்த தாக்குதல் நடத்திய அந்த காட்சியையும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ரவுடிகள் கட்டுப்பாட்டில் காவல் நிலையங்கள் உள்ளதா என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் இந்த காணொலியின் வாயிலாக தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது தெளிவாகிறது என்ற வகையிலே அவர் அந்த கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பொது அமைதிக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியதை மக்கள் உணர துவங்கியிருக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதாக இபிஎஸ் புகார் தெரிவித்திருக்கின்றார். காலையில் கே என் நேரு ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பான அந்த வீடியோவை இபிஎஸ் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலே பகிர்ந்திருக்கின்றார். திருச்சியிலே இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பெரிய தாக்குதலுக்கு தொடர்பான அந்த வீடியோ ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஆதாரங்கள் வீடியோக்களை எல்லாம் பதிவிட்டு அது தொடர்பான கருத்துக்களையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே அவர் பதிவிட்டிருக்கின்றார். திருச்சியிலே இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட அந்த மோதல் காரணமாக குறிப்பாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக சென்றபோது அதே கட்சியை சார்ந்த மற்ற நிர்வாகிகள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவருடைய ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டியதாக கூறப்படுகின்றது. எனவே இதில் இருதரப்புக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கக்கூடிய சூழலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வீடியோவை தற்போது பதிவிட்டிருக்கின்றார். காவல் நிலையத்திற்குள் சென்று அவர்கள் இப்படி புகுந்து வன்முறையாட்டம் வெறியாட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதற்கு உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே இது தொடர்பான காணொலிகளையும் பகிர்ந்து தமிழகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வண்ணம் காவல் நிலையத்திற்குள்ளேயே புகுந்து நேரடியாக வன்முறை வெறியாட்டம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு ஏற்றுக்கொள்ள முடியாதது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார்.